இந்த வீடியோவில் என்னை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறத பார்க்க போகிறீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நான் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு புது பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேபியும் நீங்கள் எப்படி ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பசிக்குது, போர்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்டுக்கிறோம். நான் போய் இப்போ ட்ரெஸ் மாத்திட்டு வர போறேன். என்ன பாக்குறீங்க, இங்கதான் வந்து பேபி ரூம், இங்கதான் வந்து ட்ரெஸ் மாத்துவோம். ட்ரெஸ் மாத்தலாம் காட்ட முடியாது, போங்கப்பா. அப்படிக்கா ட்ரெஸ் மாற்றியாச்சு. பின்னாடி பார்த்தீங்களா, எங்கள் அம்மா பொம்மை கிட்டே போய் புடவை விளையணுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஐயோ, என் மானத்தை வாங்கிறதுக்குன்னே வராங்க. ஆனால் டேடி அப்படி இல்லைப்பா, டேடி ரொம்ப டீசென்ட்டு. பார்த்தீங்களா, சுற்றி பற்றி யார் பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ரொம்ப டீசென்ட் என் டேடி. பாது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ, நம்ம அம்மா இன்னும்மா நீ பொம்மை கிட்ட போட வேலைன்னு கேட்டிருக்க. ஐயோ, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. ஆமா, இங்க என்ன, பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் கும்பிளிங் கும்பிளிங். என்ன நடக்குது, ஓசில பொங்கலும் புளியோதரம் போடுறாங்களோ. ஓ, இதுக்கு பேர் தான் போர்டிங்கா, இங்கதான் பிளைட் ஏறுவாங்களோ. ஓஹோ, எப்போ ஒரு யூடியூபருங்கிறத மரியாதை கூட இல்லாமல் நீங்கள் பாட்டிக்கு என்ன க்யூவில் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. கடுப்பாக்குதுப்பா எனக்கு. இவன் வேற வாயில் கை பிடிக்க மாட்றான். டேய் டேய், இருடா டாடி வாயில், டேய் இருடா, போஸ் கொடுத்துக்கிறேன்டா. சரி, சீக்கிரமாக லைனை காலி பண்ணுங்கப்பா. அப்போ வேர் ஆர் வி கோயிங் மேம்? மேம் பார்க்க போகிறோம். வெள்ளடிக்க வரணும்னு தெரியும்ல, அப்புறம் நான் கேட்டை மூடி வச்சிருக்கீங்க, தொடங்கடா.
நடந்து வந்த பாதையை எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. அதை தான் நம்ம டாடி சிம்பாலிக்காக சொல்கிறாப்புல. ஏன்ப்பா ஒரே பேப்பரை எத்தனை பேருப்பா திருப்பி திருப்பி பார்ப்பீங்க? கடுப்பாகுதுப்பா. ஐயோ சே, சிஎம்க்கு ஒரு ஃபோனை போட்டு பூரா பையிலையும் ஒரு அலசு அலசுனா தான் சரிப்பட்டு வருவாங்க. ஹே டாடி, ஹேர் ஸ்ட்ரெஸ்ட்ரா? உண்மையே சொல்லு, அம்மா இருக்காங்கன்னா நல்லவ மாதிரி நடிக்கிற கேடி பைய புள்ள டாடி டாடி. அப்புறமா சீட்டில் போய் உட்காந்து பார்ப்பல. என்னப்பா, ஒரு பெரிய யூடியூபர் ஒரு மினி யூடியூபர் வர யாருக்கும் எங்களை அடையாளமே தெரியலையா? சே, இன்னும் ஃபேமஸ் ஆகணுமோ? ரொம்ப நேரமாக என் டாடி இது என் காதில் மாட்டி விட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இதை காதில் மாட்டினா தான் ஃப்ளைட்டு சவுண்டு என் காதில் கேட்டு நான் பயப்பட மாட்டேனா? நாங்கள்லாம் யார் இதுக்கெல்லாமா பயப்படுவோம்? நான் சொல்லிகிட்டே இருக்கேன் வேணான்னு, அப்புறமும் ஏன் மாட்டி விட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த ஃப்ளைட் சவுண்ட்லாம் அசால்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ளைட்டில் போகும்போது பேபீஸ்க்கு சீட் பெல்ட் போடாதீங்க. மடியில் டைட்டாக கட்டி பிடிச்சி வச்சுக்கோங்க. என் டாடி அது தெரியாமல் எனக்கு சீட் பெல்ட் போட ட்ரை பண்ணும்போது அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டாரு. ஐயோ, ஃப்ளைட் ரொம்ப வேகமாக போகுதுப்பா, சவுண்டு வேறு ஹெவியாக இருக்குது. நல்ல வேலை காதில் மாட்டிக்கிட்டேன். அது போக வாயில் இந்த சூப்பி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு காது வந்து அடைக்காது. இல்லைனா ஃப்ளைட்டு மேலே பறக்கும்போது என் காது அடைக்கும். என் அப்பாக்கே காது அடைச்சிச்சு, அப்போ என் காது அடைக்காதா? ஸோ இந்த மாதிரி நான் அது சூப்பிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் காது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ காது வந்து அடைக்காது. ஸோ நான் அழுக மாட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா மில்க் கொடுங்க. அப்போவும் குழந்தைங்க அழுகாமல் இருப்பாங்க. ஐயோ, நானுமே குழந்தை தான் இல்லை, யாருப்பா அது பின்னாடி இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறது? ஏ டேடி, ஸ்க்ரீனை மூடுப்பா. என்னடா கையெல்லாம் கொடுத்துக்கிறீங்க? என்னடா டேக் ஆஃப் ஆகிறதுக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? எப்படா அந்தமான் போய் சேர்றது? ஆத்தா மாறி ஆத்தா, ஃப்ளைட் என்ன இப்படி ஆடுது? என்ன நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருங்கப்பா, ரொம்ப பயமாக இருக்கிறாடி. டே, நமக்கே இப்படின்னா டேடி என்ன ஆகிறாருன்னு தெரியலையே. சரி பார்ப்போம். என்னமோ ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் பஸ்ஸில் போகிற மாதிரின்னு சொன்னீங்க. ரொம்ப நேரமாக சீட் பெல்ட் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
for the seats for Annie, thank you. ஆண்டாக்கும் போது டிரைவர் கிட்ட எழுப்பி விட சொல்லியிருந்தேன்னா அவரும் அதுக்கேற்ற மாதிரி மைக்கில் என்னை எழுப்பி விட்டுட்டாரு. நான் இப்போ எந்திரிச்சிட்டேன், ஃப்ளைட்டெல்லாம் ஆண்டாக போகுது, வாயிலத்தை சூப்பி எடுக்கவே இல்லையே, எப்படி அழுகவே இல்லை பார்த்தீங்களா. இதே மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஃப்ளைட்டில் போகும்போது அழுகாமல் போகலாம். அதாவது குட்டி பசங்க என்ன மாதிரி சொல்கிறேன். இப்போ ஃப்ளைட்டு வந்து லேண்டிங் ஆக போகுது, அதனால் மறுபடியும் கொஞ்சம் லிக்விட் கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா இந்த ஃப்ளைட்டோட ஏரோஸ்ட்ரஸ் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க என் டேடிக்கு. அதை என் டேடி வந்து என்கிட்ட அப்புறப்படுத்திட்டாங்க. ஹிஹிஹி, அப்புறப்படுத்துகிறாங்களா, இல்லை இல்லை அமல்படுத்திட்டாங்க. ஹிஹிஹி, அடேங்க அப்பா பெரிய வீடியோகிராஃபராக இருப்பாங்க போல இருக்குது. பரவாயில்லையே, என் டேடி பார்த்தீங்களா இங்கேருந்தே ஜூம் பண்ணி லைட் சேஞ்சிங் பண்ணுறாரு, வேறு லெவலுக்கு போங்க போங்க. ஏ டேடி என்ன ஃப்ளைட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஐயோ கீழே இறங்குது, டேடி டே இறங்கடா, நான் ஏதாச்சும் பிடிச்சிக்கிறேன்டா. டே 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 டிரைவருக்கு வேறு ஓட தெரியுமான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. மேலே மேலே போகும்போது டர டர்ன்னு ஆட்டிக்கிட்டே ஓட்டினா எனக்கு பயமாக இருக்கு, நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா. ஐயோ ஐயோ நான் பிடிச்சிக்கிறேன், எனக்கு பயமாக இருக்கேன். ஐயோ ஐயோ ஃப்ளைட் என்ன இப்படி ஆடுது, டே டிரைவர் அடே டிரைவர். நான் மினி யூடியூபர், என்ன தெரியுமா, என்னை பார்த்துருக்கீங்களா. என்ன ஒரு பயிலும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான், அசிங்கப்படுத்துறாங்களே. ஐயோ மம்மி என்ன பண்ணுற, ஏ மம்மி வித்த காட்டி சப்ஸ்கிரைப் வாங்க பார்க்குறியா. ஏ ஏ மம்மி ஆ ஐயோ ஐயோ ஆ ஐயோ ஐ நல்லா தான் இருக்குது. ஐ தேங்க் டிக்கை தேங்க் டிக்கை. ஐ அக்கா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, பண்ணலையா, ஏன் பண்ணலை, உடனே பண்ணுங்கள் பண்ணுங்கள், இப்போவே ஃபோன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.